ஐபிஎல்ல இருந்து சுனில் நரேன் பேன் ஆக போறாரா, சிஎஸ்கேவை இந்த மாதிரி ஏமாத்தி தான் சுனில் நரேன் தோக்கடிச்சாரா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் கிரிக் டிவி. இது பிஹைண்ட் த விக்கெட் ஷோ. ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு ஷோ தான். ஸோ இன்னைக்கு ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு சில மேட்சஸாக சூப்பராக பவுலிங் போட்டு கேகேஆருக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபேன்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பவுலராக பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் மாறி இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் போன மேட்ச் பஞ்சாபுக்கும் கேகேஆருக்கும் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகலாக பவுலிங் போட்டாரு, அதாவது பவுலிங் ஆக்ஷன் இல்லீகலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் பவுலிங் ஆக்ஷன் பாலிசி படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸும் அதை பார்த்து அதை மேல் இடத்துல அதாவது ஐசிசிட்டையும் பிசிசிஐட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரிப்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்பையர்ஸ் பேனல் எல்லாருமே அந்த அதை பற்றி பெருசு பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுனில் நரேனுக்கு இது ஃபர்ஸ்ட் வார்னிங் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சுனில் நரேன் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சுனில் நரேனோட பவுலிங் ஆக்ஷனை சரி பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் அவர் பவுலிங் போட வரணும். இன்கேஸ் திருப்பி அதே மாதிரி லீகல் பவுலிங் ஆக்ஷன் போட்டு அது ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேலும் சுனில் நரேனால ஐபிஎல் 2020 இனிமேல் பவுலிங்கே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இடத்துல அதாவது ஐசிசியிலிருந்தும் பிசிசிஐலிருந்தும் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம். பிகாஸ் இனிமேல் இன்னும் ஒரு முறை இதே மாதிரி ஒரு இல்லீகல் பவுலிங் ஆக்ஷனை வந்து ஸ்பாட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் சுனில் நரேன் இந்த ஐபிஎல்ல பவுலிங் போட முடியாது. சோ இத தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க, நடந்திருக்கு. 2014 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி CLT20 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் இல்லையா, சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் சுனில் நரேன் போட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி சுனில் நரேன் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து ஓகே நான் பவுலிங் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணும், ஒரு வார்னிங் பிளேஸ் ஆகிடுச்சு, ஸோ திருப்பி வந்துச்சுன்னா நான் வந்து பேன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடக்கூட இல்லை, அவர் பவுலிங் ஆக்ஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அதே வருஷம் நடந்த ஐபிஎல்ல திருப்பி பவுலிங் போடுறப்ப இல்லீகல் பவுலிங் ஆக்ஷனாக போட்டனால அகெயின் அவரை ரிப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது வார்னிங் பிளேஸ் பண்ண காரணத்தினால பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அதுக்கடுத்து பேன் பண்ணப்பட்டார் 2015 நவம்பர் மாதம். ஸோ அதுக்கடுத்து ஒரு வருஷம் பேனை தொடர்ந்து தான் அடுத்து 2017 ஐபிஎல் தான் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே. ஸோ இது ரெண்டாவது முறை சுனில் நரேனுக்கு, மூணாவது வார்னிங். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு வார்னிங்னா திருப்பி பேன் பண்ணப்படுவார். ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியாது, எதுவும் மடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கை மடக்கி போகாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி இன்னொன்று வீடியோவில் கிளியராக பேசுவோம். ஸோ இதை தொடர்ந்து ஏன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஏன் இதனால ஏன் ஏமாத்தி தோக்கடிக்கப்பட்டாங்களா, கிங்ஸ் லெவன் பஞ்சாபை ஏமாத்தி தோக்கடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டாக ஷேன் வாட்சனோட விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான். அப்போ தான் மேட்சே மாறிச்சு, கேகேஆர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து மூவ் ஆச்சு. டெத்லையும் பார்த்தீங்கன்னா வந்து சுனில் நரேன் தான் பவுலிங் போட்டார், 19th ஒரு குரூசியலான ஒரு ஓவரை போட்டார். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அதை தொடர்ந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 3 ஓவரில் 23 ரன் எடுத்தால் வின் அப்படின்ற ஒரு எளிமையான நிலையில் இருந்தாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன் சுனில் நரேன் டெத்தில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேட்சையே மாற்றினாரு. கடைசி ஓவரில் கடைசி 5 பாலில் 12 ரன் மேக்ஸ்வெலுக்கு எதிராக வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிங்ஸ் லெவன் ரொம்ப க்ளோஸாக வந்து தோற்று போவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப் கனவையே கிட்டத்தட்ட முடிக்கிற ஒரு நிலைமையில வந்து அவர் அவங்களை கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மத்தியில் வந்து சுனில் நரேன் வந்து ஏமாத்தி தான் ஜெயிச்சாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக அந்த இல்லீகல் பவுலிங் ஆக்ஷன் இவங்க வின்னுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.